இன்றைக்கி நான் வாங்கினது துரியன் ஃப்ரூட். பார்த்திங்கன்னா வாங்கும்போதே ரொம்ப வெடித்து போயிருந்துச்சு. ஸோ நேச்சுரலாகவே நல்ல ஃப்ரூட்டு மாதிரி தோணுச்சு. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு கிலோ ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா ரேட்டுக்கு வந்து 400 ரூபாய் வருது. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ குட்டாலம் அங்கெல்லாம் விற்கிறாங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதாட்டு ஒரு 1000-1500 ரூபீஸ் போட்டு தான் விற்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ரேட் வைஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு கிலோ 400 ரூபாய் தான் வருது. பார்த்திங்கன்னா நான் வெளியில் இப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும், அமுக்கி பார்த்தாலாம் அமுங்காது. பட் அந்த மனத்தை வச்சு நம்ம வந்து நல்ல விளைஞ்ச பழம் அப்படின்னு நினச்சி உடச்சி எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 விதை மாதிரி எனக்கு கிடச்சிது. இந்த 8 சீடு பார்த்திங்கன்னா நம்ம பலா சீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை பார்த்திங்கன்னா உடச்சி ஒரு 6 பீஸ் எனக்கு கிடச்சிது. அந்த 6 பீஸு ஃப்ளஷும்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்து நம்ம வெட்டினோம்னா ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம காயும் பழமும் இருக்கணும், மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த இடப்பட்ட டைமில் நம்ம வெட்டும் பழுக்க நம்ம வெட்டும்போது அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இது ஹை ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்காது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும். அது என்னோடய கருத்து. மற்றபடி ஃப்ரூட்டு டேஸ்ட்டு சொல்லப்போனால் ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். பட்டு ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட் உள்ள ஒரு ஃப்ரூட்டு தான். ஊருக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்டை வந்து நம்ம வாங்கி கொண்டு போகலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் இதெல்லாம் சாம்பிள் காமிச்சு கொடுக்கறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோடாரி தைலமும் ஸ்ப்ரேயும் வாங்கி கொடுத்து அவங்கள கொல்றத விட இந்த மாதிரி துரியன் ஃப்ரூட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டி கிடைக்குது. லூலு மால்லெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புது புது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள ஃப்ரூட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஊருக்கு போகும்போது கொண்டு போனோம்னா அங்கே உள்ளவங்க அதை டேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.